இலங்கை தமிழர்கள் தமிழீழம் வேண்டாம் என்று சொன்னாலும் புலம்பெயர் தமிழர்களும் முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழீழ விடுதலை என்று வெறும் வெற்று கோஷம் கொண்டு பேசிக்கொண்டிருப்பவர்களும் கைவிட மாட்டார்கள். தமிழர்கள், முஸ்லிம்கள், மலையக மக்கள், சிங்கள மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தங்களுடைய கனவுகள் நிறைவேறாமல் போய்விடும். முக்கியமாக சீமான் போன்றவர்கள் தொடர்ந்தும் வெற்றி கோஷங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாத்தறை அப்படின்ற மாவட்டத்தில் ஒரு பெண் வேட்பாளரினுடைய வெற்றியை இந்த தேர்தல் முடிவுகளில் பலரும் வந்து பாராட்டி பேசுறாங்க. முன்னர் ஒரு ராஜபக்சவின் கோட்டையாக இருந்த தொகுதி, அந்த தொகுதியில் பெண் வேட்பாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு மலையக தமிழ் பின்னணியை சேர்ந்தவர். சாவித்திரி சரோஜா போல்ராஜ் என்ற இந்த பெண் சிங்கள தமிழ் மக்களின் சனத்தொகை, அங்கு குறைவான சனத்தொகை சேர்ந்து தேர்ந்து எடுத்து அங்க சிங்களர்கள் தான் அதிகமா. ஆமா, இந்த ராஜபக்சக்களை வந்து ஒட்டுமொத்த இலங்கை தனிய சிங்களவர்கள் மட்டும் கிடையாது, தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் அனைவரும் அவர்களை நிராகரித்தது வந்து தமிழ் தேசியம் வந்து வடகிழக்கில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியையும் சரிவையும் சந்தித்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? மக்களை ஏமாற்றும் அரசியலை பேசுகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்றும் இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அல்லது சாதிய பிரச்சனைகள், இப்படி சமூக பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான எவ்வித தீர்வு திட்டமும் ஒரு சமூக நீதி கொள்கையும் இந்த தமிழ் தேசியம் பேசும். தமிழீழம் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் வைத்து விட்டோம், ஆகவே அதை கைவிடக்கூடாது என்ற ஒரு மனநிலையில் இலங்கையில் இருக்கும் மனிதர்கள் இல்லை, வெளிநாட்டில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்காங்க? அதுக்கான நோக்கம் என்ன? ஒரு விடுதலை நோக்கம் தானே? அது விடுதலை என்று நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு இலங்கையில் நீங்கள் போய் விடுதலை இயக்கங்களில் இருந்தவங்களே கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாயை பொத்திட்டு இருந்தா நல்ல விஷயம். இலங்கை அரசியலில் அவங்களோட வெளிநாட்டில் இருக்கும் ஈழத்தமிழர்களுடைய பங்கை சொல்கிறீங்க. அவங்க தமிழ்நாட்டில் கூட இப்போ சமூக வலைதளங்களில் திராவிடத்தை எதிரியாக கட்டமைத்து சீமானை கொண்டாடுவதில் அவங்க பாத்திரம் முதன்மையாக இருக்குது. ரெண்டுமே வெட்டு வைத்த அரசியல் தானே. இப்போ அனுரா ஒன்றுபட்ட இலங்கை, எந்த வேறுபாடும் இல்லை, நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இப்போ அந்த தனி நாட்டிற்கான எதிர்காலம் இருக்கா? அனுரா வந்து காணி உரிமை நான் வந்து தருவேன், இராணுவம் வடகிழக்கில் இருக்கின்ற இராணுவத்தை வந்து தளர்த்துவேன், திரும்ப பெறுவேன் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அங்கங்கே நடக்குது அப்படின்ற செய்திகளும் வருது. இதெல்லாம் உண்மையா? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் இது குறித்து விவாதிக்க விடுதலை புலிகளின் முன்னாள் மத்திய குழு உறுப்பினர், தற்போது லண்டனிலிருந்து செயல்பட்டு வருபவர் தோழர் ராகவன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில், இப்போ கடைசியாக வந்து போன தேர்தலில் ராஜபக்சேவனுடைய கட்சி 145 இடங்களை கைப்பற்றியது. ஆனால் இந்த தேர்தலில் அனுரகுமார திசநாயகாவின் தேசிய மக்கள் சக்தி 159 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. இந்த வெற்றியை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு மேசிவான நம்பரை வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ராஜபக்ச போன தடவை தேர்தலில் வென்ற விடயமும் இந்த தேசிய மக்கள் சக்தி வென்ற விடயமும் அடிப்படையில் வேறுபட்டது என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே, எப்படி வேறுபாடு? முக்கியமாக ராஜபக்சவினர் வந்து ஒரு இனவாத சிங்கள பௌத்த தேசியவாதத்துடன் சேர்ந்த ஒரு இனவாத அரசியல் கொள்கையை முன்னெடுத்து ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பான்மை சிங்கள மக்கள். எங்களுக்கு விரும்பமோ விருப்பம் இல்லாமலோ 72% சிங்கள மக்கள். ஆகவே அவர்களின் வாக்கில் வென்றதுதான் ராஜபக்சவின் வெற்றி. ஆனால் இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ந்து ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும், மத இன வேறுபாடுகள் அற்ற ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கோஷமாக வைத்து தனிக்கட்சியாக, தேசிய மக்கள் சக்தி தனிக்கட்சியாக
வடகிழக்கு மாகாணங்களில் மட்டும் கிடையாது, மலையகத்திலும் அத்துடன் முஸ்லீம் மக்களின் ஆதரவையும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் ஒன்று ஒரு பிரித்தாளும் அரசியல், ராஜபக்சவின் அரசியல், இது வந்து ஒரு ஐக்கிய மக்களை ஐக்கியப்படுத்தும் ஒரு அரசியல் பார்வையையும் ஒரு கொள்கையையும் இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அனுரா, அப்படி ஒரு ஒற்றுமையை ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்திட்டாரா? கடந்த காலத்தில் இல்லாத ஒரு ஒற்றுமை இப்போ அங்கே நிலவுதா? ஏன்னா அனுராவையும் ஒரு ரேசிஸ்ட், அவர் வந்து அவரும் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதி அப்படின்றாங்களே. அவ்வாறு இலகுவில் ஒரு வார்த்தை பிரயோகங்களால் ஒருவரை கூற முடியாது. இது அனுராவின் வெற்றி மட்டும் கிடையாது, அனுரா என்ற ஒரு தனி மனிதனின் வெற்றி கிடையாது. இதுக்கு ஒரு நீண்ட வரலாற்று போக்கு ஒன்று இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல் ஒரு 100 வருட கால இனவாத அரசியல் ஓரிரவில் மறைந்தும் போகாது என்பதையும் மனதில் இருத்தி கொண்டு நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். அத்துடன் 2012 இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு உருவாக்கம் உருவாகும் போது பல்வேறு சிங்கள இனவாதம் பேசிய சக்திகளை வந்து அவர்கள் புறக்கணித்தார்கள் என்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக. என்பிபியில் அதாவது ஜேவிபி என்ற, அதாவது ஜனதா விமுக்தி பெரமுன என்ற கட்சி அல்லது ஒரு இயக்கம் ஆரம்பத்தில் மார்க்சிய கொள்கைகளை முன்மொழிந்தாலும் 72% பெரும்பான்மையாக இருக்கும் ஒரு இடத்தில் வந்து அவர்கள் சிங்கள தேசியவாதத்தையும் மார்க்சியத்தையும் ஒன்றாக இணைத்த வரலாற்று போக்கு இருந்தது. அந்த வகையில் அவர்கள் முக்கியமாக தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்துடன் புலிகளுக்கு எதிராக கடுமையாக செயல்பட்டாங்கன்ற, அதாவது அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள் இந்த இறுதி யுத்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் மேலான இராணுவம் மூலமாக விடுதலை புலிகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் நிச்சயமாக இலங்கை அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதும் உண்மை, அதில் எந்தவித கேள்வியும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு வரலாற்று போக்கில் பல்வேறு விடயங்கள் ஒரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இல்லை, அதான் இப்போ இதெல்லாம் கடந்த காலம், இப்போ அது எப்படி வேறுபட்டு இருக்குது, அதுதான் அந்த அப்ரோச் எப்படி மாறியிருக்குன்னு சொல்லணும், அது முக்கியமான விடயம். அதாவது வந்து என்பிபியினுடைய நீங்கள் அவர்களுடைய தேர்தல் கொள்கை பிரகடனத்தை எடுத்தால் என்ன, நேற்றைய முந்தநாள் பாராளுமன்றத்தில் அனுராவின் பேச்சு எடுத்தால் என்ன, அவர்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பிய இதுவரை இனவாத அரசியலில் திளைத்த இலங்கையில் ஒரு புதிய மாற்றம் தேவை என்பதை உணர்ந்து செயல்படும் தன்மைகள் நிறைய வெளிப்படுவது என்பதை, பல்வேறு பலகீனங்கள் குறைபாடுகள் இருந்தாலும் கூட அந்த விடயத்தில் அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். அத்துடன் இது ஜேவிபியோ அல்லது என்பிபியின் செயல்பாடு மட்டும் கிடையாது. இதற்கு அடிப்படை காரணம் இந்த அறகலையா என்ற இந்த மக்கள் போராட்டம் ராஜபக்சவினரை விரட்டிய காலகட்டத்தில் எழுந்த சிந்தனை முறை. அந்த சிந்தனை முறையில் வந்து இந்த இனவாதம் என்பது இந்த நாட்டில் இனவாதத்தை பேசி இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கினார்கள், தாங்கள் வசதியை அதிகரித்து கொண்டார்கள் என்ற பார்வை வந்து பெரும்பாலான மக்களிடையும் இன்டெலெக்சுவல்ஸ் அப்புறம் புத்திஜீவிகள் செயற்பாட்டாளர்கள் சிங்கள தமிழ் முஸ்லீம் மலையக மக்கள் போன்ற பல்வேறு பின்னணியை கொண்ட செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் அந்த சிந்தனை ஒரு புதிய சிந்தனை முறை, புதிய மொழி, அந்த மொழியை இவர்கள் மிகவும் கெட்டித்தனமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த வகையில் இதை நான் ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். என்பிபி அது ஒரு இடதுசாரி கட்சியா?
இப்போ ஜேவிபி, அதாவது வந்து ஜனதா விமுக்தி பெரமுனை வந்து ஒரு இடதுசாரி அமைப்பாகத்தான் தொடங்கியது. ஆனால் என்பிபி என்பது வந்து ஜேவிபியின் ஜனதா விமுக்தி பெரமுனாவின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் கூட அதை ஒரு முழுமையான இடதுசாரி அமைப்பாக பார்க்க முடியாது. அதை எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு சென்டர் லெஃப்ட் அல்லது சென்டர் பார்ட்டின்னு தான் சொல்லலாம். ஒரு சமூக ஜனநாயகத்தை சமூக ஜனநாயக கட்சி என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒழிய நாங்கள் சொல்லுகிற மாதிரி இந்த பழமையான பாரம்பரிய இடதுசாரி சிந்தனைகளை முழுமையாக உள்வாங்கிய கட்சி என்று நாங்கள் அதை வரையறுக்க முடியும். ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? ஜேவிபி என்பது ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் ஆயுத போராட்டம் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு அமைப்பாகத்தான் இருந்தார்கள். பின்னர் 1994 பாராளுமன்ற அரசியலுக்கு வந்த பின் அவர்களுடைய செயல்பாடுகள் பல மாற்றங்களை கண்டன. பல்வேறு சிக்கல்கள் கொண்ட இயக்கம் தான் அது. அவர்கள் ஏதோ 100% மார்க்சிய கோட்பாட்டை அப்படியே கடைப்பிடித்தவர்கள்னு சொல்ல முடியாது. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போக்குகள் இருந்திருக்கின்றது என்பது. ஒரு காலகட்டத்தில் அவர்கள் மிகவும் ஒரு இனவாதத்தை நேரடியாக பேச விட்டாலும் ஒரு இனவாத கட்சியாக மாறக்கூடிய ஒரு ஆபத்து இருந்ததென்று கூட, அல்லது அதில் பல்வேறு கூறுகள் வந்து இனவாத பேசும் கூறுகள் மிகவும் உக்கிரமாக செயல்பட்டது என்பதும் மறப்பதற்கில்லை. ஆனால் என்பிபி என்பது பல்வேறு புத்திஜீவிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் மாணவர் அமைப்புகள், அதைவிட ஒரு குட்டி பூஷ்வா சிந்தனையாளர்கள், இப்படி பல்வேறு அமைப்புகளும் தனிநபர்களும் சேர்ந்த ஒரு பரந்த ஒரு அமைப்பு. அதில் குறைபாடுகளும் இருக்குது. அவர்கள் வேறு ஒரு முக்கியமான அமைப்புகளையும் அவர்கள் இடதுசாரி அமைப்புகளை அதற்குள் உள்வாங்க இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எனக்கு இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தாலும் அது பரந்துபட்ட அமைப்பு. உதாரணமாக நான் சொல்வேன், ஹரிணி அமரசூரிய எங்களது இலங்கை பிரதமர், அவர் ஆரம்ப காலகட்டங்களில் அவர் ஜேவிபியை பற்றிய மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தவர். இப்பொழுது பிரதமராகி இருக்கின்றார். அவர் ஒரு கல்வி சார்ந்த கல்வித்துறை சார்ந்தவர். முக்கியமான போராட்டங்களிலும் அவர் முக்கியமாக இந்த பல்கலைக்கழக உங்கள் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளில் அவர் முன்னணியில் போராட்டங்களில் கலந்து கொண்டவர் தான். ஜேவிபி பற்றி விமர்சனங்கள் வைத்தாலும் இதை நீங்கள் ஒரு பொசிட்டிவாக தான் பார்க்கணும். என்னென்னா, ஜேவிபியை பற்றி விமர்சனம் வைத்தவரை இன்று பிரதமராக்கி இருப்பது என்பது ஒரு மாற்றம், ஒரு பண்பு மாற்றம் என்றே நான் சொல்ல முடியும். ஓகே. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசியம் பேசுகின்ற இயக்கங்கள் அமைப்புகள் வந்து அனுரகுமார திசைநாயகாவை ஒரு ரேசிஸ்ட், அவர் வந்து ஒரு இனவெறி கொண்ட ஒரு ஃபாசிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே. இப்போ என்னுடைய பார்வையில், இலங்கை தமிழர்கள் தமிழீழம் வேண்டாம் என்று சொன்னாலும் புலம்பெயர் தமிழர்களும் முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழீழ விடுதலை என்று வெறும் வெற்றுக்கோஷம் கொண்டு பேசிக்கொண்டிருப்பவர்களும் கைவிட மாட்டார்கள் என்ற நிலைதான் இருக்கின்றது. ஏனென்றால் இவர்களுக்கு பெரும் ஆதங்கம், தமிழர்கள், முஸ்லீம்கள், மலையக மக்கள், சிங்கள மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தங்களுடைய கோரிக்கைகள் அல்லது தங்களுடைய கனவுகள் நிறைவேறாமல் போய்விடும், அல்லது தங்களுடைய வெற்றி கோஷங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திட முடியாது. முக்கியமாக சீமான் போன்றவர்கள் தொடர்ந்தும் வெற்றி கோஷங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வெற்றி கோஷங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகின்ற என்ற ஒரு அச்சம்
அந்த அச்சத்தின் காரணமாக அவர்கள் தொடர்ந்தும் இந்த மாதிரியான ஒரு எவ்வித காரணங்களும் இல்லாமல் எவ்வித ஒரு ஃபேக்ஸ் ஒரு ஒரு ஃபேக்ஸ் இல்லாத ஒரு பொய் வதந்தியை கிளப்புகிறார்கள். ஆனால் அதற்காக நான் சொல்லவில்லை, ஜேவிபிக்கு ஒரு பின்னணி இருந்தது. தமிழ் மக்களுக்கு மேலான போராட்டத்தில் அவர்கள் ஒரு வித்தியாசமான போக்கை எடுத்தார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது இருக்கிற மாற்றம், இப்போ உதாரணமாக நான் சொல்வேன், இப்போ விடுதலை புலிகள் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவ்வளவு யுத்தம் புரிந்து பல்வேறு இயக்கங்களை கொன்று குவித்தாலும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு இதை ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்மையாக அவர்கள் பங்களித்து ஒரு தம் மக்களின் நலன்கள் கருதி அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு போக்கை எடுத்திருந்தால் நாங்கள் அதை ஆதரிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றது வேறு விஷயம். இதுதான் பிரச்சனை. ஒரு ஒரு கட்சி இப்போ பல்வேறு இப்போ நான் சில கட்சிகளை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக இங்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகள் அது ஒரு நாளும் ஒரு வித்தியாசமான பார்வைக்கு போக முடியாது. ஆனால் ஜேவிபி போன்ற அமைப்புகள் மக்களின் போராட்டம் சம்பந்தமாக அவர்கள் எவ்வாறு மாறியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியது முக்கியம். இப்போ அடுத்ததாக முக்கியமான கேள்வி என்னென்னா, தமிழர் பகுதிகள் வடக்கு கிழக்கு அப்புறம் மலையகம் இந்த மூன்று பகுதிகள்லேயும் இந்த தேசிய மக்கள் கட்சி அனுராவினுடைய இந்த பார்ட்டி, ஏன் திரும்ப திரும்ப அனுரா பார்ட்டின்னு சொல்கிறேன்னா ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், நபரை மையப்படுத்தியில் இந்த அனுராவோட பார்ட்டி வந்து அதிக இடங்களை கடந்த காலத்தில் இல்லாத அளவை விட அதிக இடங்கள், இன்னும் சொல்ல போனால் யாழ்ப்பாணத்திலேயே 3 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, 6-ல் 3 வந்து என்பிபி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்படி பல மாவட்டங்களில் தமிழ் பகுதிகளில் அவங்க தான் முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. இந்த முடிவுகள் எதை உணர்த்துது? உதாரணமாக நான் இதை சொல்ல வேண்டும், இப்போ 2019 காலகட்ட தேர்தலில் ஜேவிபி என்பிபிக்கு கிடைத்த வாக்குகள் வடமாகாணத்தில் 360. இப்போ வந்து அதை நீங்கள் கணக்கு இப்போ நீங்கள் ஒரு கணக்கின்படி பார்த்தா, ஒரு கல்குலேஷனின் படி பார்த்தா, இலங்கையிலே ஒட்டுமொத்தமாக புள்ளி விவரத்தின்படி யாழ்ப்பாண மாவட்டம்தான் உச்சகட்ட வாக்குகளை என்பிபிக்கு, நீங்கள் அதை வந்து சராசரியை பார்த்தா 360 வாக்குகள் எடுத்தவர்கள் 80,000 வாக்குகளுக்கு மேல் எடுப்பது என்பது, மற்றது தனிக்கட்சியாக எல்லா மாவட்டங்களும் அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். நான் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது இலங்கையில் நின்றிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் மக்களின் மனங்களை அறிந்தபோது, சாதாரண மக்களோடு பேசும்போது அவர்களோட சந்தேக கண்ணோட்டனும் பார்த்தார்கள். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் இப்பொழுது நான் அங்கே நின்றிருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமான மாற்றம் இடைப்பட்ட நாளில் என்ன நடந்துச்சு? அதிபர் தேர்தலில் மக்கள் அனுராவை பெரிய அளவில் தமிழ் மக்கள் இது பண்ணலை, தேர்வு செய்யலை. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியே தலைகீழ் மாற்றமாக இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் நடந்தது என்ன? அது நல்ல கேள்விதான். முக்கியமாக இவர்கள் 3 MPக்கள் இருந்த ஒரு கட்சி பாராளுமன்ற ஜனாதிபதியாக வருவாரா என்பது ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தேகமாக இருந்ததும் ஒரு பக்கம். மற்றது இந்த பிரச்சாரங்கள், என்பிபி வந்து, அதாவது ஜேவிபியின் ஒரு நீண்ட கால வரலாறு, அதாவது வந்து 2012 முன்னாலான வரலாறு வந்து தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கு எதிராக இருந்தது போன்ற விடயங்கள், இப்படி பல்வேறு விடயங்களால் மற்றது மக்கள் ஒரு நான் ஒருவரிடம் போய் கேட்டேன், அவர் சொன்னார், அவர் நீங்கள் இப்போ இலங்கையில் போய் யாராவது நீங்கள் தமிழ் தேசியம் என்று ஒரு சாதாரண இளைஞர்கிட்ட கேட்டால் அவருக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது. அவர் சொல்லுவார், நான் வந்து வேலைக்கு போகணும், படிக்கணும், அதுக்குரிய வசதியை யாராவது செஞ்சால் நான் அவங்களுக்கு வாக்களிப்பேன். அப்போ ஒருத்தர் ஒரு கடையில் வேலை செஞ்சிருக்கா, அவரை போய் கேட்டேன், நான் யாருக்கு நீங்கள் வாக்கு போட போகிறீங்க, அனுராவுக்கா அல்லது என்ன மாதிரி, ஜனாதிபதி தேர்தல். அவர் சொன்னார், நான் இல்லை, நான் சஜித் பிரேமதாசாவுக்கு போடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் வந்தால் நம்மளுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இவங்க
தமிழரசு கட்சியும் அவங்களுக்கு தான் வாக்களிக்க சொல்லியிருக்கு. ஆகவே நான் அவங்களுக்கு வாக்களிக்கிறேன். அப்புறம் இந்த தடவை போய் கேட்கும் பொழுது அதெல்லாம் சரியாக வராது, நான் அனுராக்கு தான் போயிட்டேன். என்ன என்பிபிக்கு, அதாவது வந்து தேசிய மக்கள் சக்திக்கு தான் என்னுடைய வாக்கை நான் அளித்தேன். அது எனக்கு வேலை கிடைக்குதோ கிடைக்க இல்லையோ, ஆனால் அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி என்ன ஈர்க்கக்கூடிய பிரச்சாரத்தை அனுரா முன்வைத்தார்? அவருடைய பிரச்சாரத்தினுடைய மைய கோரிக்கைகள் இல்லை இதெல்லாம் இந்த ஓல்ட் கார்ட்ஸ், பழைய மிகவும் ஊழல் வாய்ந்த மக்கள் பற்றிய விதையும் அக்கறையும் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதன் தலைமையும் நீண்ட காலமாக நமது மக்களை, இலங்கை மக்களை ஏமாற்றி வந்திருக்கின்றது. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள், நாங்கள் இந்த புதிய ஒரு உலகத்தை படைப்போம், புதிய ஒரு சிந்தனை முறையை கொண்டு வருவோம், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலைய மக்கள் என்ற ஒரு பிரிவினையை விட்டு நாங்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி அதை விட சமூக நீதி அரசியலை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஓகே, முக்கியமாக தென்னிலங்கை இருக்குது, அங்கே கடந்த காலங்களில் சிங்கள பேரினவாதத்துக்கு தான் அதிக அளவில் வரவேற்பு இருந்துச்சு. அப்போ அந்த மக்களையும் கன்வின்ஸ் பண்ணோம், இங்கே வடகிழக்கில் வந்து ஒரு தனிநாடு கேட்ட போராட்டம், அப்படியான ஒரு சிந்தனை முறை இந்த பக்கம் இருக்குது, அப்போ இவங்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ணோம். இப்போ இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இல்லை, மக்கள் வந்து இனவாதிகள் கிடையாது. அது தமிழ் மக்களாக இருந்தா என்ன, சிங்கள மக்களாக இருந்தா என்ன, முஸ்லீம் மக்களாக இருந்தா என்ன, இந்த அரசியல் கருத்தியல் வந்து எவ்வாறு மக்களை ஒரு ஒன்றாக சேர்க்கிறதுன்றதான் பிரச்சனை. உதாரணமாக சிங்கள பௌத்த தேசியவாதம் என்ற கருத்தியலை வந்து ஆட்சியாளர்கள், இலங்கைக்கு மாறி மாறி வந்த ஆட்சியாளர்கள் முன்வைக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்நிலை அதை வந்து ஒரு பய உணர்வாக, அதாவது வந்து தமிழ் மக்கள் வந்து அல்லது முஸ்லீம் மக்கள் அல்லது மலையக மக்கள் எங்களது நாட்டை பிடித்து விடுவார்கள் என்று அவர்களை ஒரு பய உணர்வுக்கு தள்ளித்தான் அந்த கருத்தியலை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை நேரடியாக அனுபவித்திருக்கிறார்கள். இந்த மிகவும் மோசமான நெருக்கடி வரும்பொழுது, வாழ்வாதார பிரச்சனை வரும்பொழுது அது எல்லாருக்குமே, தமிழ் மக்களுக்கு சாப்பாடு ஏதோ வந்து அவங்க இப்போ பசிக்கும் போது எல்லாருக்கும் தானே பசிக்கும். அப்போ அந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ஒரு அதை முன்னெடுத்ததும் முக்கியமாக ஒரு தெற்கு பகுதியில் இருந்த இன்டலெக்சுவல்ஸ் அல்லது ஒரு இடதுசாரி கட்சிகள், முக்கியமாக ஃப்ரண்ட் லைன் சோஷலிஸ்ட் பார்ட்டி போன்ற அமைப்புகள், தனி அவர்கள் மட்டுமில்லை பல்வேறு அமைப்புகள் அந்த புதிய கருத்தியலை கொண்டு வந்தார்கள். அந்த கருத்தியல் வந்து இது இந்த இனவாதம் என்பது இந்த நாட்டுக்கு ஒரு பீடை, சீர்கேடு, அது இல்லாமல் இருப்பது தான் எமக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு வழி என்பதை அந்த ஒரு புதிய சிந்தனை முறையை வந்து என்பிபி வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்திட்டு. இதுவரைக்கும் மலையக மக்கள் ஜேவிபி, இப்போ நீங்கள் ஜேவிபியினுடைய ஆரம்ப காலத்தை எடுத்து விட்டால் ஒரு வகுப்பை வைத்தார்கள், மலையக மக்கள் இந்தியாவின் ஐந்தாம் படை என்ற ஒரு வகுப்பை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மலையக மக்களை பற்றியே ஹட்டன் தீர்மானம் என்று ஒரு தனி தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். வேறு ஒரு இனத்தை பற்றியும் அவர்கள் பேசவில்லை. இந்த நாட்டில் மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்கள் மலையக மக்கள், நாங்கள் இந்த மலையக மக்களை இந்த ஒட்டுமொத்தமாக இலங்கை வந்து எவ்வாறு இலங்கையை அவர்களை ட்ரீட் பண்ணினதை நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அவர்களுடைய வாழ்வியலை உயர்த்த வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக, கொள்கை பிரகடனமாக அவர்கள் செய்தார்கள். இப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான மாற்றம். அத்தோடு மட்டுமல்ல, மலையக மக்கள் பிரதிநிதிகள் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். இரண்டு அமைச்சர்கள் மலையக மக்கள், ஒன்று ராமலிங்கம், சந்திரசேகரன் ராமலிங்கம், மற்ற போல் சரோஜா, ரெண்டு, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், 21 சிறிய அமைச்சர்கள் தான். முந்தில் முன்னர் வந்து 150 அமைச்சர் வச்சுருந்தாங்கல்ல, இப்போ அவங்க அந்த அமைச்சர் பதவியே கம்மியாகிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வரவேற்கத்தக்க விடயம்தான். இப்போ தமிழ் தேசியம் வந்து வடகிழக்கில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியையும் சரிவையும் சந்தித்திருக்கிறது, அதுக்கு என்ன காரணம்?
அது இப்போ உதாரணமாக தமிழரசுக் கட்சி தான் இந்த தமிழ் தேசிய சிந்தனை முறைக்கையை வந்து முக்கியமாக ஒரு 70 ஆண்டுகளாக முன்னெடுத்தது. சரி தவறுகளுக்கு அப்பால் அவர்களுக்கு என்றொரு குறைந்தபட்ச ஒரு வேலை திட்டம் இருந்தது. உதாரணமாக சத்தியாகிரக போராட்டத்திலிருந்து உண்ணாவிரத போராட்டங்கள், இந்த மாதிரியான மக்களை சேர்த்த போராட்டங்கள் தொடர்ந்து செய்யாவிட்டாலும் அவர்கள் 70கள் வரையும் அதை செய்தார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதேபோல்தான் இந்த ஆயுத இயக்கங்கள், அவர்களும் வந்து சரி தவறுகளுக்கு அப்பால் ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆயுத ரீதியாக இலங்கை அரசை தோற்கடித்து தமிழீழத்தை நிறுவுவோம். ஆனால் இப்பொழுதுள்ள அரசியல் சக்திகள் ஒரு மிகவும் ஒரு மக்களை ஏமாற்றும் அரசியலை பேசுகிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 1-2 பேரை தவிர அவர்கள் சொல்வது, நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு போய் தீர்மானம் நிறைவேற்றி தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவோம், அல்லது சர்வதேச விசாரணையை வைக்க சொல்லுவோம், அல்லது குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ராஜபக்சர்களையும் இராணுவ அதிகாரிகளையும் நாங்கள் கொண்டு போய் நிறுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை. இது வந்து வெறும் பொய்யான வாக்குறுதிகள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இன்று 1967 செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானித்ததையே இஸ்ரேல் வந்து இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. இதே குற்றவியல் நீதிமன்றம் சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு போய் போட்ட வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான பிரகடனம் செய்து இவர்களை நத்தன்யாகு இவர்கள் எல்லாரும் போர்க்குற்றவாளிகள் என்று அறிவித்தும் கூட இன்று வரை அவர்கள் பாலஸ்தீன மக்கள் மேலான குண்டு தாக்குதலை நிறுத்தவும் இல்லை, கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் நடந்த போர்க்குற்றத்தை அது ஒரு மோசமான விடயம். இலங்கை அரசு வந்து தமிழ் மக்களுக்கு மேலான கொலை, பொதுமக்களுக்கு மேலான அழிப்பு, இனஅழிப்பு என்றே சொல்லலாம், இதெல்லாம் ஒரு மோசமான விடயம் என்பதை வைத்தாலும் அதற்கான தீர்வு வந்து ஒரு நாளும் சர்வதேசத்திடமிருந்து கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் சர்வதேசம் என்பது தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தும் அமைப்புகள் தான், நாடுகளுக்கு நாடுகளான. இப்போ இலங்கை வந்து ஒரு சர்வதேச மத சர்வதேசம் நாங்கள் சொல்வது மேற்குலக நாடுகளா, இந்த மேற்குலக நாடுகளுக்கு எதிரான அரசு கிடையாது. ஆகவே அவர்கள் வந்து ஒரு நாளும் இலங்கையை வந்து ஒரு தாஜா பண்ணுற மாதிரி தான் அவங்க போவாங்க. சரி, நீங்கள் இப்போ நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, நம்மளுடைய காசை நீங்கள் திருப்பி தந்தால் சரி, மனித உரிமையெல்லாம் அடுத்த பிரச்சனை. இப்போ இந்த ஒரு பொய்யான விடயங்களை வைத்து இவர்கள் தொடர்ந்தும் எவ்வித ஒரு சமூக நீதி அரசியலோ, அந்த அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்றும் இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அல்லது சாதிய பிரச்சனைகள் இருக்கு, யுத்தத்தால் காலிழந்து கையிழந்து ஒன்றும் வாழ வழி இல்லாத ஒரு பெரும் கூட்டம் இருக்கின்றது, பெரும்பாலான விதவைகள் இருக்கிறார்கள். இப்படி சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான எவ்வித தீர்வு திட்டமும் ஒரு சமூக நீதி கொள்கையும் இந்த தமிழ் தேசியம் பேசும் அமைப்புகளுக்கு கிடையாது. உதாரணமாக கஜேந்திரகுமார் எடுத்துக்கொண்டார், பொன்னம்பலம் இருதேசம் ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்லுறவர் வந்து அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கொழும்பில், அவருடைய LOLC என்று சொல்லி மிக மோசமான நுண்கடன் அமைப்பு, அந்த நுண்கடன் அமைப்பில் அவருக்கு பங்கு, அவர் ஒரு பங்குதாரர், அவரோட குடும்பமே பங்குதாரர். அங்கு மக்கள் வந்து நுண்கடனை வாங்கி தற்கொலை செய்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது வடபகுதியிலிருந்து கிழக்கு பகுதியிலிருந்து தெற்கில இருந்து மலையகத்திலிருந்து நிறைய பேர் நுண்கடனை வாங்கி கட்ட முடியாமல் தற்கொலை செய்தவர்கள்லாம் இருக்கு. அப்போ இவர்களுக்கு என்ற ஒரு அது வியாபாரம், அல்லது இது என்னுடைய வியாபாரம் என்று சொல்லி அவர்கள் தப்பி விடுவார்கள்.
இப்போ நீங்கள் வந்து இந்த தமிழ் மக்கள் உண்மையாக ஒரு அபிமானம் இருந்திருந்தால், ஒரு மோசமான ஒரு யுத்தத்துக்கு பின்னடைந்த ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சு ஒரு ஃபேக்ட்ரியோ அல்லது ஒரு கோழிப்பண்ணையோ அல்லது நெல் விவசாயத்துக்கான வழிமுறைகளையோ செய்யாமல் வெறும் தமிழீழம் கோஷத்தை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனபடினால் மக்கள் மிகவும் வெறுப்பு, இந்த தமிழீழ தேசியம் என்பது பொய்யான ஒரு பிரச்சாரம் என்பதில் வெறுப்படைந்தார்கள். ஆனால் தமிழ் தேசிய சக்திகள் இப்போவும் ஒட்டு மொத்தமாக தமிழரசு கட்சி 8 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், தமிழரசு கட்சி வந்து இதுக்குள்ள ஒரு மிதவாத அமைப்பு தானே. அது வந்து அவங்க சமஷ்டி என்று சொல்லிக்கொள்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நீண்டகால வரலாறை வந்து அரசுடன் பேச்சுவார்த்தை என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை கொள்கை. அரசுடன் பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் நாங்கள் சமஷ்டியை கேட்டாலும் அவங்க 13வது திருத்த சட்டத்தை கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது அதை விட குறைவாக கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து தொடர்ந்த நெகோசியேஷன் என்ற, அதாவது பேச்சுவார்த்தை, அரசியல் பேச்சுவார்த்தை மூலமாக தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிறதான் அவர்களுடைய நோக்கு. ஆனால் அதிலும் இம்முறை அந்த முக்கியமான சுமந்திரன் என்று சொல்லி ஒரு முக்கியமானவர், அவர் தோற்பதற்கான அடிப்படை காரணம் வந்து இந்த புலம்பெயர் தமிழர்களும், மற்றது புலம்பெயர் ஊடகங்களும் தமிழ் ஊடகங்களும் அவரை துரோகி என்று குற்றச்சாட்டி, அவர் சொன்னது 2 விஷயம். ஒன்று வந்து இந்த விடுதலை புலிகள் முஸ்லீம் மக்களை வெளியேற்றியது இனச்சுத்திகரிப்பு என்று சொல்லி அவர் பிரகடனம் செய்தார். அப்புறம் அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அவர் சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது இன அழிப்பு என்பது சர்வதேச சட்ட நுணுக்கங்களில் மூலமாக நிறைவேற்றப்பட முடியாத ஒரு விடயம், ஆகவே நாங்கள் போர்க்குற்றம் என்று அதை சொல்வதுதான் நல்லதென்று அவர் சொன்னார். ஆனால் அதை திரித்து இந்த ஊடகங்கள் தொடக்கம் மக்கள் மத்திய பிரச்சாரம், இவர் வந்து இனஅழிப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார், ஆகவே தமிழின துரோகி. மூன்றாவது அவர் சொன்னார், நாங்கள் ஆயுத போராட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு அகிம்சை வழியான கட்சி, அவர்களுடைய விடுதலை புலிகளுடைய தியாகம், இறந்தவர்களுடைய தியாகம் எல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆனால் நாங்கள் அவர்களுடைய வழிமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மூன்று விடயங்களுக்காக அவருக்கு துரோகி, நயவஞ்சகன், மஹிந்த ராஜபக்சே ஆள் என்று அவர் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு, அவர் நிறைய இந்த விடுதலை புலிகளில் கைது செய்யப்பட்ட நிறைய பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் பலரை விடுவித்திருக்கிறார், பல்வேறு காணி பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்கிறார் சட்ட ரீதியாக. அதுடன் ஒரு ஆளுமையான ஒரு அரசியல்வாதி தான் அவர். ஆனால் அவரை இந்த தோற்கடித்திருக்கிறார்கள். இது சிக்கல் நிறைந்த விஷயந்தான். நான் சொல்லல, இந்த NPP வந்தவுடனே எல்லாமே என்ன ஒளிமயமான எதிர்காலம் என்றதையும் நான் சொல்லவில்லை. பல்வேறு படிகளை அவர்கள் தாண்ட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ இந்த தேர்தல் முடிவுகளில் குறிப்பாக இந்த மாத்தறை அப்படின்ற மாவட்டத்தில் ஒரு பெண் வேட்பாளரினுடைய வெற்றியை இந்த தேர்தல் முடிவுகளில் பலரும் வந்து பாராட்டி பேசுகிறாங்க, வியக்கிறாங்க. அப்படி என்ன முடிவு அதில் வந்துச்சு? அந்த தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி? வந்து முன்னர் ஒரு ராஜபக்சவின் கோட்டையாக இருந்த தொகுதி, அந்த தொகுதியில் அவர் வெறும் பெண் வேட்பாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு மலையக தமிழ் பின்னணியை சேர்ந்தவர். சரோஜா போல்ராஜ், சாவித்திரி சரோஜா போல்ராஜ் என்ற இந்த பெண், அவருக்கான வாக்குகளை வந்து தமிழ், சிங்கள தமிழ் மக்களின் சனத்தொகை, அங்கு குறைவான சனத்தொகை, சிங்கள மக்கள் சேர்ந்து தேர்ந்து எடுத்து, அங்கே சிங்களவர்கள் தான் அதிகமாக, ஆமாம், முஸ்லீம் மக்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு மெஜாரிட்டி, ஆனால் மெஜாரிட்டி சிங்களவர்கள். ராஜபக்சே கோட்டை என்று சொன்ன அந்த இடம் தானே, அவங்களுக்கு மிகவும் குறைவான வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு ராஜபக்சவின் மொட்டுக்கட்சிக்கு. அவரை இப்பொழுது பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான அமைச்சராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
இந்த புதிய அமைச்சரவையில். இதைத்தான் நான் அந்த ஒரு மாற்றம், ஒரு புதிய மொழி என்று நான் சொல்வேன். அதாவது வந்து ஒரு தமிழ், அதில் ஒரு பிரச்சனை. நான் அதை அவரை இந்த இலங்கை தமிழர்கள் மலையகத்தை, இப்போ இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மலையக தமிழர்களுடைய பிரச்சனை தான் இலங்கையிலேயே மிக மோசமான ஒரு பிரச்சனை. ஒரு மக்களை நாடற்றவர்கள் ஆக்கிய, ஒரு 48 நாடற்றவர்களாக ஒரு மக்களை ஆக்கிய பின் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நில உரிமை, கல்வி உரிமை, மருத்துவ உரிமை. அவர்கள் வந்து ஒரு இந்த பிளான்டர்ஸ் என்று சொல்லி, அதாவது வந்து தோட்ட செய்கையில் அந்த அதிகாரிகளின் சொத்துக்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. அப்படியான ஒரு பின்னணியில் இன்னொரு பெண்ணும் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கிறார், மதுரையிலிருந்து அம்பிகா. அவருடைய தாய் தகப்பன் தோட்ட தொழிலாளர்களாக இந்த மோசமான அமைப்பில் வேலை செய்து அந்த பிள்ளையை படிக்க வைத்து அவர் இன்று தெரிவாகி இருக்கின்றார். அப்போ இது வந்து, இதை வந்து நாங்கள் ஒரு புதிய சிந்தனை முறைக்கான ஒரு மாற்றம் என்று தான் நான், பழைய மொழியை விட்டு புதிய மொழியை பேசுங்கள் என்பது தான் நான் சொல்ல முடியும். இப்போ ராஜபக்சே குடும்பம் அவர்களுடைய SLPP அதை வந்து முழுக்க மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த பொருளாதார நெருக்கடி எதிர்த்து நடந்த போராட்டங்கள் அதனுடைய விளைவு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பொருளாதார, இப்போ நான் ஒரு விஷயத்தை, இப்போ நாம் வந்து ஒரு கிராம்ஷியின் ஒரு கூற்று கூற்றை அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பொருளாதார நெருக்கடிகள் மட்டும் ஒரு புதிய சிந்தனை முறையை, பொருளாதார நெருக்கடி ஒரு காரணியாக இருக்கலாம், ஆனால் அதற்கான ஒரு புதிய மொழி, ஒரு புதிய சிந்தனை முறை, அதாவது வந்து ஒரு வரட்டு மார்க்சியவாதிகள் பொருளாதாரம் வந்து நெருக்கடி வரும்பொழுது ஒரு புதிய புரட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதில் கிராம்ஷி அதில் உடன்படுவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு புதிய மொழி ஒன்று தேவை. அதாவது வந்து பல்வேறு தரப்பில் இருக்கும் பல்வேறு தரப்புகளையும் ஒன்றிணைக்கும் ஒரு புதிய மொழி தேவை என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த அறகலையா போராட்டத்தில் தோன்றிய இந்த புதிய மொழி என்பது இன ஐக்கியமும் பொருளாதார சுசிச்சமும் சமூக நீதி, இந்த மூன்றும் கலந்த விடயம்தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராஜபக்சக்களை வந்து ஒட்டுமொத்த இலங்கை தனிய சிங்களவர்கள் மட்டும் கிடையாது, தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள், பரங்கியர்கள், மற்ற சிறு இனங்கள் அனைவரும் அவர்களை நிராகரித்தது வந்து ஒரு புதிய உதயம் என்றே நான் சொல்ல முடியும். அந்த உதயம் எவ்வளவு தூரம் போகும் என்று சொல்ல முடியாது. தற்கால கட்டத்தில் ஒரு என்ன, ஒரு வரலாற்று திருப்பம், கிராம்ஷியின் மொழியில் சொல்ல போனால் ஒரு ஹிஸ்டாரிக் ஜங்ஷன். அவ்வளவு. வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், அவங்க சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அனுரா வந்தால் சோறு போடுவார், இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறாரு, மக்களுக்கு அவரால் சோறு தான் போட முடியும், சுய நிர்ணய உரிமையை வழங்க முடியுமா? இதைத்தான் நான் பெரியாரை மீண்டும் ஒரு கால் நினைவுபடுத்துகிறேன். பெரியார் வந்து இந்த திராவிடம் என்ற அந்த சிந்தனை முறை வந்து டெரிட்டோரியல் அல்ல, டெரிட்டோரியல் என்று சொன்னால் நிலம் சம்பந்தப்பட்டது கிடையாது. நிலம் அவர், நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களும் திராவிடரே என்ற ஒரு கோட்பாட்டை, அரேபியாவில் ஒடுக்கப்பட்டாலும் அது திராவிடர் தான். அப்போ திராவிடர் என்ற கன்செப்ட் வந்து விளிம்பு நிலை மக்கள், இந்த மோசமான சாதிய ஒடுக்குமுறையால் ஆளாக்கப்பட்ட மக்கள் அனைவரும் திராவிடர்களே, அல்லது தலித் பேந்தர்ஸ் வச்ச தலித் என்ற கோட்பாடு. இதற்கு வந்து நிலம் கிடையாது. இந்த சுயநிர்ணய உரிமை என்ற இந்த பிரச்சனையை வந்து நிலம் சம்பந்தமானது ஒரு மிகவும், எனக்கு அதில் ரொம்ப ஆழமான சந்தேகங்கள் இருக்கிறது. என்ன மாதிரி சந்தேகம்? உதாரணமாக இப்போ விடுதலை புலிகளோ மற்ற அமைப்புகளோ என்னுடன் சேர்ந்து, நாங்கள் தமிழ் மக்களுக்கு வடகிழக்கு சொந்தமானது, பாரம்பரிய பிரதேசம்,
என்ற ஒரு கோட்பாட்டை முன்னெடுத்து நாங்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கினோம். எனக்கும் அதில் பங்குண்டு. அந்த பங்குக்கு நானும் பொறுப்பானவர். அதை நான் இல்லை என்று சொல்லி போட்டு நான் பேச முடியாது. எனக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. தமிழீழ வரலாறு, தமிழீழ விடுதலை போரா வரலாற்றில் நாங்கள் முஸ்லீம் மக்களை இந்த விடுதலை இயக்கங்கள், விடுதலை புலிகள் உட்பட மற்ற இயக்கங்களும் சேர்ந்து சிங்கள மக்களை வடகிழக்கு பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஆரம்பத்தில். அடுத்ததாக முஸ்லீம் மக்கள். அப்போ இந்த சுயனின் ஒரு இன ரீதியாக நாங்கள் இந்த நாட்டிற்கு சொந்தம் அல்லது இந்த குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு சொந்தம் என்ற ஒரு சிந்தனை முறை வந்து ஒரு பாசிச மனநிலைக்கும் தள்ளப்படக்கூடிய சான்சஸ் இருக்கின்றது என்று இன்று நான் இந்த கடையில் போய் சாப்பிடும்பொழுது எனக்கு சர்வ் பண்ணவர்கள் வந்து வடநாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் கூலி வேலைக்காக இங்கே வந்து வேலை செய்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமூகத்தர் வந்து செய்கிறார்கள். இந்த மோசமான இனவெறி அரசியலை முன்னெடுக்கும் சீமான் வந்து அவர்கள் மேலான வன்முறையை தூண்டுற அரசியல் செய்து வந்திருக்கிறார். இப்போ இதுதான் பிரச்சனை. அதாவது வந்து நீங்கள் இன ரீதியான ஒரு தேசியத்தை நீங்கள் முன்னெடுத்தால் இந்த சிக்கல்கள் வரும். ஆக நாங்கள் இந்த வரலாற்றில், நாங்கள் இந்த சமீப வரலாற்றில் நாங்கள் தேசிய இன உரிமை அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்லை இல்லை, நான் இது முடிக்கிறேன். முஸ்லீம் மக்களை நீங்கள் உங்களுடைய வரையறைக்குள் வர முடியாதவர்கள், அந்த நிலத்தில் இருக்க தகுதியற்றவர்கள் என்ற அந்த சிந்தனை முறையை வந்து இனத்துவ தேசியம், அது வந்து மத தேசியமும் அதை செய்யும். இன தூய்மையாத தேசியம், தூய்மைவாத தேசியம் இல்லை, தேசியத்துக்கு அந்த தூய்மைவாதம் ரெண்டுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டது தான். அது மத தேசியவாதமாக இருந்தாலும், இப்போ உதாரணமாக நான் அடிக்கடி சொல்லுவது இந்த காலனித்துவவாதத்துக்கு எதிரான தேசியம் வந்து அதற்கு ஒரு வித்தியாசமான பண்பிற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட, வரலாற்று ஆசிரியர்கள் இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வர்றார்கள். ஆனாலும் கூட அது பல்வேறு இன மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு, இப்போ உதாரணமாக மகாத்மா காந்தி என்னுடைய போராட்டம், அவருடைய நிறைய தவறுகள் இருந்தாலும் கூட அவர் தமிழ் முஸ்லீம் மக்கள் இனங்கள், இந்தி பேசுகிறவர், எந்த மொழி பேசினாலும் நீங்கள் இந்திய தேசியம் என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு புரோடர் கான்செப்டை, அவங்க ஒரு புரோடர், அதாவது பரந்த சிந்தனையை கொண்டு வந்தார்கள். அதற்கொரு முற்போக்கு பாத்திரம் இருந்ததென்று நான் ஒத்துக்கொள்வேன். ஆனால் இனம் ரீதியான இந்த பார்வை வந்து அதற்கு முற்போக்கு தேசியம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள், இடதுசாரிகள் கூட சொல்லுகிறார்கள். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு இந்த நிலம் சொந்தம், எங்களுக்கென்று ஒரு தனி கலாச்சாரம் இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு தனி மொழி இருக்கிறது, அது தூய்மையான மொழி, இப்படி நீங்கள் ஒரு வரையறையை செய்து கொண்டு போகும்போது அது மிகவும் ஆபத்தான ஒரு திசையை நோக்கி, ஒரு பிற்போக்கான திசையை நோக்கி போவதற்கான பலத்த அபாயங்கள் இருக்கின்றது. அதற்காக நான் ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுகிறவர்களுடைய தனித்துவம் அல்லது கலாச்சார தனித்துவத்தை பேண வேண்டும், பேணக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. எல்லோரும் சமன், எல்லோரும் சிங்கள மொழியை பேசுங்க, எல்லோரும் மொழியை பேசி எல்லோரும் ஆக்கி, அந்த வரையறைக்கு நான் வரவில்லை. நான் சொல்வது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அல்ல ஒரு தனிநபருடைய பல்வேறு தனித்துவமான விடயங்களை முதல் அங்கீகரிக்க மனிதர்கள் பழக வேண்டும். வேற்றுமையை அங்கீகரித்து ஒன்றாக வாழும் ஒரு செயல்பாடு தான் ஜனநாயகத்துக்கான அடிப்படை பண்பு என்பதுதான் என்னுடைய பார்வை. கடந்த விடுதலை பெற்ற இலங்கை வரலாற்றில் முழுவதுமாக தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டு வர்றாங்க. அப்படி ஒடுக்கப்படுகின்ற ஒரு தேசிய இனம் தனக்கான உரிமையை கேட்பதை இதோட பொருத்தி பார்க்க முடியுமா? அது நல்ல கேள்வி தான். இந்த ஒடுக்கப்பட்ட தேசிய இனம் மிக மோசமான ஒரு இந்த தேர்தல் அரசியலில் வந்து ஜனநாயக முறை என்ற ஒரு பெயரில் வந்து
இலங்கையில் வந்த இலங்கையிலிருந்து இந்த விடுதலை காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெறவில்லை இலங்கை. காலனித்துவத்துக்கு பின்னரான இலங்கையில் இன ரீதியான தேசியம் வந்து, முக்கியமாக சிங்கள பௌத்த தேசியம் வந்து ஒரு மிக மோசமான ஒரு பிற்போக்கு பாத்திரத்தை எடுத்தது என்பது மறக்க முடியாத உண்மை. அதன் விளைவின் ஒரு உபதேசியங்கள் தான் தமிழ் மக்களுடைய, வடகிழக்கு தமிழர்களுடைய ஒரு தேசிய விடுதலை போராட்டம் என்பதும் அதுவும் யதார்த்தம். ஆனால் எங்களுக்கு அடிப்படையாக என்ன தேவை என்று சொன்னால், மக்களுக்கு, அனைத்து மக்களுக்குமான சம உரிமை, சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயகம். இந்த கோட்பாட்டை வந்து இப்போ தமிழிலும் கிடைச்சி அது சரியாக வருமென்னா அதுக்கு நான் பிரச்சனை கிடையாது இல்லை. இப்போ தமிழீழத்தில் வந்து அங்கே இருக்கும் அனைத்து, தமிழீழம் என்ற ஒரு பிரதேசம் வந்து அங்கே இருக்கும் சிங்கள மக்கள், சிறுபான்மை சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் அனைவருக்குமான சமூக நீதி, அரசியலை அந்த ஒரு அரசு வேணும்னு சொன்னால் நான் அதுக்கும் ஆதரவு தான், தமிழீழம். ஆனால் அது நடைமுறையில் அப்படி இல்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அது நடக்கப் போவதும் கிடையாது. தமிழீழம் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் வைத்து விட்டோம், ஆகவே அதை கைவிடக்கூடாது என்ற ஒரு மனநிலையில் மனிதர்கள் இல்லை. இலங்கையில் இருக்கும் மனிதர்கள் இல்லை, வெளிநாட்டில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்காங்க? அதுக்கான நோக்கம் என்ன? ஒரு விடுதலை நோக்கம் தானே? விடுதலை என்று நான் சொல்ல மாட்டேன், அது விடுதலை என்று நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு ஒரு திமிரன்னே சொல்லலாம், திமிர் அல்லது தங்களுக்கான கௌரவம். இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை போராட்டத்துக்கு அனுப்பவில்லை. நான் உட்பட, நானும் வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளை 5 மணிக்கு பின்னர் வீட்டுக்கு வருதுன்னு சொல்லி அவலப்பட்டு கொண்டிருந்த போட்டு அவர்களுக்கு டியூஷன் அனுப்பி அதை இதெல்லாம் செஞ்சு அவங்க அப்புறம் சொல்லிடுவாங்க, என் மகன் இன்ஜினியர், அவன் டாக்டர், அப்படி இப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க. ஈழத்துக்கு வந்து இந்த இதுக்கு விடுமுறைக்கு வந்து ஒரு நல்ல 5-star ஹோட்டலில் நின்று நல்லா இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்து நல்லா ரோடு போட்டிருக்காங்கன்னுலாம் சொல்லி போயிடுவாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போனோடனே அவங்களுக்கு அந்த கௌரவ குறைச்சல், நாங்கள் தேசியத்தை பேசியே ஆகணும், இலங்கை தமிழர் பேசாட்டிலும் நாங்கள் பேசியே ஆகணும். அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு வழி இந்த மாதிரி சங்கு சக்கரத்துக்கு ஆதரவு கொடுக்கறது, ஒன்றுமே இல்லாத ஒரு தேசியத்தை கட்டி வளர்ப்பதற்கான சகல முயற்சிகளையும் ஈடுபடுறது, இந்த மாதிரியான ஒரு தமிழ் மக்கள். இலங்கையில் நீங்கள் போய் விடுதலை இயக்கங்களில் இருந்தவங்களையே கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாயை பொத்திட்டு இருந்தால் நல்ல விஷயம் அப்படி எனக்கு நேரடியாக சொல்லியிருக்காங்க. இவங்க தான் எங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இதற்கு மேல் அவர்கள் இந்த தங்களுடைய பணபலத்தால் வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு காசை அனுப்பி சங்குக்கு போடுங்கன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் இந்த போராட்டம் வந்து தோற்று போச்சுன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது தானே, விடுதலை புலிகளின் போராட்டம் தோத்துட்டு அந்த ஆதங்கத்தால் அங்கே இருக்கும் இளைஞர்கள் அந்த இயக்கத்தில் இருந்து மறுவாழ்வு கிடைத்து, புனர்வாழ்வு கிடைத்து வந்த இளைஞர்கள், இப்போ அவர்கள் இளைஞர்கள் இல்லை, அவங்களுக்கு நான் 50 வயசுக்கு மேலே ஆச்சு, அவர்களை பயன்படுத்தி ஏதாவது இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று கூட யோசிப்பவர்கள் இருக்கிறார்கள் புலம். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன இது திடீர்னு தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் எல்லாம் அனைத்தும் ஒன்றாயினா நம்ம நிலைமை என்ன ஆகிறன்ன மாதிரி கவலை. அப்புறம் பணம், இதை விடுதலை புலிகளை வைத்து ஏராளமான பணத்தை சேர்த்தவர்கள், தங்கள் வாழ்வை வளமாக்கியவர்களுக்கும் அவர்களும் இதை விரும்புவதில்லை. அவர்கள் ஏமாத்தினது என்ற உண்மை, ஆனால் ஏமாத்தினாலும் அந்த கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு சும்மா 20,000 ரூபா இந்த அந்த ஊரில் வந்து ஒரு வாரத்துக்கு போதாத காசு இலங்கையில், ஆமாம், அந்த காசை கொடுத்தே ஆக்களை வாங்க முயற்சிச்சிருக்காங்க தேர்தலுக்காக. மற்றது யூனிவர்சிட்டிக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து எந்த வித ஒரு மாற்று கருத்துக்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது, ஆனால் அதெல்லாம் இப்போ மாறிடுது.
இலங்கை அரசியல்ல அவங்களோட வெளிநாட்டில் இருக்கும் ஈழத்தமிழர்களுடைய பங்கை சொல்றீங்க. அவங்க தமிழ்நாட்டில் கூட இப்ப சமூக வலைதளங்களில் இங்க இருக்கின்ற திராவிட அரசியலுக்கு எதிராக இப்ப திராவிட அரசியல் எப்படி விடுதலை புரியலுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்தார்கள், அவங்கள ஊக்கப்படுத்தினாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த திராவிடத்தை எதிரியாக கட்டமைத்து சீமானை கொண்டாடுவதில் அவங்க பாத்திரம் முதன்மையா இருக்குது. இங்க இருக்கிற சீமான் தம்பிகளை விட வெளிநாட்டு தம்பிகள் அப்படி இருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்களோட மனநிலைய? இல்ல, ரெண்டுமே வெட்டு வைத்த அரசியல் தானே, ஒன்றுமே ஒரு எந்தவித சப்ஸ்டன்ஸும் இல்லாத ஒரு அரசியல் இது. இதை வந்து ஒரு மக்களின் ஒரு வெறும் உணர்ச்சிகளை தூண்டி பொய்யில் கட்டப்பட்ட அரசியல் இது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரபாகரன் வந்து ஒரு தமிழ் விடுதலை போராட்டத்தை சரி தவறுக்கப்பால் ஒரு பெரிய இராணுவத்தை கட்டமைத்து ஒரு இலங்கை அரசுக்கு ஒரு ஒரு மிக சவாலாக இருந்த ஒரு அமைப்பு இராணுவ ரீதியாக, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஒரு போராட்டத்தில் தன்னை பலி கொடுத்தவரை வந்து 2009 May 18 பிரபாகரன் இறக்கிறார். அல்லது ரெண்டு கருத்துகள் இருக்குது, ஒன்று யுத்தத்தில் சூடுபட்டு மாடினார் அல்லது அவரை தற்கொலை செய்தார் என்று. அந்த விவரங்களுக்கு நாம் போகவில்லை. அப்படி ஒரு பெரும் போராட்டத்தை நடத்திய ஒரு மனிதரை மாவீரர்களை கொண்டாடுகிறார்கள் இன்று வரைக்கும் அவருக்கு ஒரு விளக்கு கொடுத்துவதற்கு இது மிக துயரமான விஷயந்தான். அப்படி ஒரு பொய்யான அரசியலை கட்டிய இந்த புலம்பெயர் கூட்டமும் சீமான் போன்ற, நெடுமாறன் போன்ற, காசி ஆனந்தன் போன்ற பல்வேறு ஆட்களும் வந்து மக்களை ஏமாற்றி, அத்துடன் சீமான் போன்றவர்கள் இந்த புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து நிரம்ப நிதி வாங்குகிறார்கள். அது நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் பணத்தை வாங்கி திரள் நிதியா திரள் நிதி எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நவம்பர் மாதம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. திரள் நிதியில் எவ்வளவு திரள் கூட்டம், நிதி திரளும், ஆனால் மக்கள் எவ்வளவு தூரம் திரள்வாங்கன்றது கேள்விதான். அல்லது அதை உண்மையாக என்ன பண்ண போகிறாங்கன்றது அது ஒரு பிரச்சனை. இப்போ அனுரா வந்து காணி உரிமை நான் வந்து தருவேன், இராணுவம் வடகிழக்கில் இருக்கின்ற இராணுவத்தை வந்து தளர்த்துவேன், திரும்ப பெறுவேன் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அங்கங்கே நடக்குது அப்படின்ற செய்திகளும் வருது. இதெல்லாம் உண்மையா? வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து குறிப்பாக ஈழத்தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் இவர் பொய் சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்றாங்க. இந்த இராணுவம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டை தளர்த்துவது என்பது பெரிய ஒரு நீண்டகால விடயம் என்று நான் பார்க்குறேன். உடனடியாக அதை செய்ய முடியாது, ஆனால் செய்யப்பட வேண்டிய விடயம். எனவே மக்கள் வந்து தனது காணியில் அவர்கள் திரும்ப போகாமல் இருப்பது என்பது அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரான அரசியல். அப்போ சமூக நீதி அரசியலை பேசிக்கொண்டு இவர்கள் அதை செய்ய முடியாது. ஆனால் பிரச்சனை எங்கு என்ன என்று சொன்னால், அவர்கள் பெரும் காணிகளை இந்த யுத்த காலத்தில் பலாத்காரமாக சுவீகரித்து அதில் பல்வேறு விடயங்களையும் அவர்கள் செய்கிறார்கள், பயிர்கிறார்கள். சில இடங்களில் காணி உரிமையாளர் வந்து அவர்களிடம் போய் கூலி வேலை செய்கிற நிலைகளும் இருக்கின்றது. ஆகவே அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு விஷயம், சில நேரம் நான் இப்போ வசாவளான் என்ற ஒரு பகுதியில் ஒரு வீதியை அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்தவுடன் அதை இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து வசாவளானிலிருந்து அச்சிவேலி போகின்ற வீதியை அவர்கள் விட்டார்கள். தமிழர் பகுதி எவ்வளோ தூரம்? அது ஒரு 7-8 கிலோமீட்டர். ஓகே, என்னுடைய ஊருக்கு பக்கத்து ஊர். இந்த பலாலி ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அங்கே அந்த இடமெல்லாம் முதல் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போகிறாங்க. அது இந்த அரசு மட்டும் செய்யலை, இந்த நல்லாட்சி அரசு காலகட்டத்திலும் நிறையா விடுபட்டு இருக்கு தான். ஆனால் இதுக்கு முன்னால் அரசு என்ன பண்ணுமென்னு சொன்னால், அவங்க அதிகாரிகள்லாம் வந்து மாலை போட்டு ஏதோ எங்கள் நிலத்தை எங்களிடம் இந்த பிடிச்ச நிலத்தை அவனே பிடிச்சிட்டு அவனே விடும்போது அவன் கொண்டாடுறான்.
அது அன்னூரா பேசியிருந்தார். நான் போனேன் அந்த கூட்டத்துக்கு. அவர் சொன்னார், நாங்கள் இதுக்கெல்லாம் கொண்டாட என்ன, நிலம் நில உரிமை உங்கள் உரிமை, அது நாங்கள் தான், இந்த அரசு தான் பிடிச்சி வச்சுருந்துச்சு, அதை விடுறது அவங்களுடைய கடமை ஒழியும் அதுக்கு கொண்டாட்டம் தேவையில்லைன்னு நான் அந்த கூட்டத்தில் பேசினார். அவர் யாழ்ப்பாண கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் ஒரு நீண்ட கால நோக்கில் இது எவ்வளோ தூரம் என்னென்னா, இவங்க இலங்கையில் வந்து இராணுவம் வந்து ஒரு மிகப்பெரும் ஒரு மோசமான ஒரு அம்சமாக வந்துட்டுது இந்த யுத்தத்தால். நினைக்கிறேன் உலகத்திலே சனத்தொகையை பார்க்கும்போது இலங்கை இராணுவம் அதிகமாக இருக்கும். 300,000 மேலே இராணுவம் வச்சுருக்காங்க. அது முக்கியமாக நோர்த்தன் ஈஸ்ட்லேயே அதிகமாக வச்சுருக்காங்க. இவங்களை எப்படி வேறே ஒரு வேலைக்கு கொடுத்து அல்லது இந்த சமூகத்துக்கு பங்களிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு பிளானை வந்து இவங்க போடணும். ஆனால் அவங்க ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க செய்வதற்கான முயற்சியில் செய்கிறார்கள். இப்போ உதாரணமாக வீதி தடைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. முன்னரெல்லாம் பானையிறவில்லாம் வீதி தடை இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் நீக்கிட்டாங்க படிப்படியாக. வீதி தடைன்னா ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட். ஆமாம், செக் பாயிண்ட், செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. நான் இப்போ நான் காரம் 2-3 இடத்துக்கு போனேன், அப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதை நான் ஒரு மக்களின் நம்பிக்கையை அவர்கள் தொடர்ந்து அந்த மக்கள் முக்கியமாக வடகிழக்கு மக்களின் நம்பிக்கையை அவர்கள் பெறுவதற்காகவாவது இந்த இராணுவம் சுவீகரித்த நிலங்களை திரும்பி கொடுக்க வேண்டும் என்பது அடிப்படை. அது மக்களுடைய அடிப்படை உரிமை. அதிலிருந்து தான் தொடங்க வேண்டும். 13-ஆம் திருத்த சட்டமெல்லாம் அப்புறம் பேசிட்டலாம். முதல் வேலை இதை செய்யணும். அப்புறம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 13-ஆம் திருத்த சட்டம், அந்த கோரிக்கையும் இன்னும் அப்படியே இருக்குது, அதை அனுரா செய்வாரா? இப்போ அவங்களுடைய அடிப்படை வந்து அவங்க தேர்தல் விஞ்ஞாபனத்து தேர்தல் அறிக்கையில் முக்கியமான விடயம் சொல்லியிருந்தார்கள், இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நாங்கள் நீக்குவோம்னு சொல்லி. அதற்கான சந்தர்ப்பம் இப்போ அவர்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது. அது ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து இது வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, 3-2 பெரும்பான்மை வேண்டும். ரெண்டாவது வந்து பொதுஜன வாக்கெடுப்பு வேணும். ஆனால் அதை இலகுவாக அவர்கள் செய்யலாம். இப்பொழுதே செய்வது நல்லதென்று தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இப்போ மக்களினுடைய வரவேற்பை பெற்றிருக்கும் பொழுது இப்பொழுது அந்த வாக்குக்கு போனால் நீங்கள் வேறு அப்புறம் 13-ஆம் திட்டத்தையெல்லாம் பேசிக்கொள்ளலாம். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச், அதாவது வந்து சட்டத்தை இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கி புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அங்கிருக்கிற அனைத்து மக்களுக்குமான உரிமைகள் சம்பந்தமான ஒரு வரைவை அவர்கள் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரைவு எப்பொழுது அவர்கள் செய்து முடிப்பார்கள்? அது ஏற்கனவே தொடர்ந்து அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அந்த வரைப்பை ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக இவர்கள் செய்ய வேண்டும். அதில் 13-ஆம் திருத்த சட்டம் பற்றிய அவர்கள் ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை என்பது உண்மை. ஆனால் இப்பொழுது இருக்கும் மாகாண சபைகள் அந்த 13-ஆம் திருத்த சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபைகளை அவர்கள் தொடர்ந்தும் அதிகார பரவலாக்கம் என்ற ரீதியில் அந்த 9 மாகாணங்களுக்குமான மாகாண சபைகளில் அல்லது அதில் வேறு ஒரு வடிவமாக கொண்டு வந்து அதை செய்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அது எப்போது செய்வார்கள் என்றது ஒரு கேள்விக்குறிதான். இப்போ அனுரா, ஒன்றுபட்ட இலங்கை, எந்த வேறுபாடும் இல்லை, நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆனால் தமிழ் மக்களினுடைய நீண்டகால ஒரு போராட்ட கோரிக்கையாக இருப்பது தனி நாடு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ அந்த தனி நாட்டிற்கான எதிர்காலம் இருக்கா? அது போராட்ட குழுக்களே இப்போ தென்னாட்டை கைவிட்டுட்டாங்க. அப்படி யாருமே இப்போ தென்னாடு கேட்குறது வந்து நாங்கள் விட்டாலும் இந்த சீமான் விட மாட்டார், அவ்வளோதான் இருக்குது நிலைமை. அங்கே யாருமே இப்போ தென்னாடு சீமானும் விட்டுட்டாரு. இங்கே வந்து பெரிய அளவில் பில்டப் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு. ஆமாம், இல்லை தனிநாடுன்றது அல்லது இந்த வெளிநாட்டில் இருக்கிற இந்த நாடு கடந்த தமிழீழம் போன்ற மிகவும் ஒரு ஒரு பெரும் வரவேற்பு இல்லாத அமைப்புகள். இப்போ வெளிநாட்டில் இருப்பவர்களும் வந்து எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் கொடிபிடித்து நிற்பதில்லை. இது ஒரு கூக்குரல் தான்.
இப்போ 10 பேர் வந்து ரொம்ப சத்தமாக போட்டால் அவன் சொல்கிறதான் கேட்கும், மீதி பேர் கொஞ்சம் பேர் அவன் பைத்தியக்காரன் கத்திட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் சரியா பரவாயில்ல ஏதோ தமிழீழத்துக்கு ஆதரவுன்னு சொல்கிறான்னு சொல்லி கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலான ஆளுகள் அதை பற்றி அக்கறையே படுறதில்லை. இந்த புலம்பெயர் தமிழர்கள்ன்றதே ஒரு மித். அப்படி புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இவங்க இப்போ ஒன்றுபட்டு வந்தாங்கன்னா இப்போ அவங்க இருக்கிற அவங்க பிள்ளைகள் எல்லாரும் பெரிய இன்ஜினியர் டாக்டர் எக்ஸ்பர்ட்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அரே அவங்க எல்லோரும் வந்து குதிச்சு தமிழ்நாட்டை எடுக்கலாம் தானே, அந்த பக்கமே போக மாட்டாங்க. இது சும்மா ஒரு வெத்து பேச்சு தான். இது தமிழம் பற்றிய எவ்வித ஒரு கோட்பாடோ அல்லது பிளானோ இல்லாமல் வெறும் கோஷ அரசியலின் ஒரு வெளிப்பாடு தான் புலம்பெயர் தமிழர்களாக இருந்தால் என்ன, இலங்கையில் இருக்கும் சில கட்சிகளாக இருந்தால் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கும் அவர்களுக்கு எந்தவித கொள்கை கோட்பாடு ஒரு எவ்வாறு தமிழீழ போராட்டத்தை முன்னெடுப்பது அதற்கான சாத்வீக போராட்டமா அல்லது ஆயுத போராட்டமா இதை பற்றிய எவ்வித ஒரு பிளானும் இல்லாத அவர்கள். அப்போ இவர்களை நம்பி யார் போ என்ன சொல்வது, மண்குதிரையில் ஏறின மாதிரி தான் இவங்களை நம்பி போ யாரும் போக போகிறதில்லை. என்னோடய இறுதி கேள்வியாக, சிங்கள பேரினவாதம் அதுதான் மிகப்பெரிய முரண்பாடாக பிரச்சனையாக ஒரு இன அழிப்புக்கு இட்டு செல்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அந்த விவகாரம் வந்து முடிவுக்கு வருமா? இல்லை, உலகத்திலேயே நீங்கள் எந்த நாடுகளை எடுத்தாலும் இந்த மாதிரியான தீவிரமான அரசியல் சிந்தனை முறைகள் வந்து அப்படியே ஒளிந்து போகாது. அதற்கான அது வந்து இப்போ இன்று அனுராவின் தோல்வியை எதிர்பார்த்து கொண்டு வலதுசாரி அமைப்புகள் அப்புறம் இனவாத அமைப்புகள் ஒரு வகையில் சர்வதேச அமைப்புகளும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது. ஏனென்றால் ரெண்டு விஷயம், ஒன்று பொருளாதார நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு இந்த ஐஎம்எஃப் போன்ற இந்த சர்வதேச அமைப்புகள் முக்கியமாக மேற்கத்திய அமைப்புகள் வந்து மக்களை ஒறுத்து கடன் கொடுத்தவனுக்கு கடனை கட்டு என்பது தான் நிபந்தனையாக இருக்கின்றது. மக்கள் வந்து அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் மற்றது ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது, அதை வந்து அனைத்து அரச நிர்வாகங்களும் வந்து அரச கம்பெனிகளோ அரச சர்வீஸ் அதை வந்து உதாரணமாக மெடிக்கல் கல்வி எலக்ட்ரிசிட்டி போக்குவரத்து இது வந்து மக்களின் ஒரு அடிப்படை விஷயங்கள், இதனை வந்து தனியார் மயப்படுத்த சொல்லி இந்த ஐஎம்எஃப் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இவர்களும் நாங்கள் என்று ஒரு உலகம் சுருங்கி உலக கிராமத்தில் வாழ்வதால் அவர்களும் ஒட்டுமொத்தமாக அதை நிராகரிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஏன்னா கடன் நாங்கள் வந்து 30 பில்லியனுக்கு மேலே கடன் இருக்கிறது. இந்த அப்போ கடன் கட்டுவதற்கு மக்களை தங்களுடைய வாழ்வை என்ன தங்களுடைய ஒறுக்க சொல்கிறார்கள். நீ வந்து 3 நேரம் சாப்பிட்டா 1 நேரம் சாப்பிட்டு மீதி டேக்ஸை வந்து இந்த கடன் கட்டுறதுக்கு கொடு என்ற மாதிரியான நிலைமை தான் அங்கே இருக்குது. 40% சிறுவர்கள் வந்து இலங்கையின் வரலாற்றிலே இல்லாமல் கிட்டத்தட்ட 40% சிறுவர்கள் வந்து போஷாக்கின்மையால் இருக்கிறார்கள்ன்றதை புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதருக்கு வந்து உணவுக்கு சும்மா சாதாரணமாக சாப்பிடுவதற்கு 50,000 ரூபான்னு சொல்லி உலக வங்கியே சொல்லுது. ஆமாம், ஆனால் அங்கே வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து 1,000 ரூபா கொடுக்குறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு 1,000 ரூபாயில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அதையே கொடுக்குறாங்களே இல்லை. அப்போ அப்படி நிலைமைகள் ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து ரொம்ப அதிகமாகி கொண்டு போகுது. அந்த நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க எடுக்கிற நடவடிக்கைகளை எவ்வாறு இந்த சர்வதேசம் அல்லது அங்கே இருக்கிற முதலாளிகள் எவ்வாறு அதை எதிர்கொள்ள போகிறார்கள், அதற்கு எதிரான போராட்டங்களையோ அல்லது அதற்கு எதிரான சதிகளை எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்றதும் ஒரு கேள்விக்குறிதான். சதின்னு சொல்லி ஆட்சியை கவுக்கும் சதி இல்லை, ஒரு கருத்தியல் ரீதியான சதி. நாளைக்கு வந்து சில நேரம் ஒரு பொருளாதார நெருக்கடி மிகவும் மோசமாக போனால் அவர்கள் சொல்வார்கள்
பார்த்தியா நாங்கள் சொன்னோம், இவன் வந்து இவங்க வந்து யாருமே அனுபவம் இல்லாதவர்கள். அது ரொம்ப நல்லா சொன்னார். இவங்க என்பிபிட்ட கேட்டாங்க, நீங்கள் அனுபவம் இல்லாதவங்க எல்லாம் புதுமுகங்கள் வந்திருக்கிறீங்க, எப்படி இந்த ஆட்சியை நடத்தப்போ? அனுரா வந்து என்ன சொன்னாருன்னா, ஆமாம், எங்களுக்கு திருடி அனுபவம் கிடையாது தான், மக்களை ஏமாற்றி அல்லது லஞ்சம் வாங்கிய அனுபவங்கள் எங்களிடம் இல்லை, நாங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பொறுத்திருந்து பார்க்கலாம், தொடர்ந்து விவாதிப்போம். எப்படியும் ஒரு 2-3 ஆண்டில் என்ன விஷயம்னு தெரிய போகுது. ஆமாம், இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். இப்போ நான் சொல்லுவேன், இது வந்து ஒரு ஆரம்பம்தான். இது ஆரம்பத்தை வந்து இந்த என்பிபி வந்து எவ்வாறு ஒன்று இன ஒற்றுமையை சிங்கள மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக, தமிழர்களும் சிங்களவர்களும் முஸ்லீம்களும் எல்லோரும் ஒற்றுமையாவார் வாங்கன்றது ஒரு வெற்றி கோஷம். அவங்கவுங்களுக்குரிய பிரச்சனைகள், தனித்துவமான பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருந்தப்படினால அதை நிவர்த்தி செய்து அதற்குரிய பாதையை வகுப்பது, அனைத்து மக்களும் அங்கு வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இனமோ ஒரு மதமோ அல்லது அதை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சாதகமான சூழலை உருவாக்க வேண்டியது பெரும் பொறுப்பு இருக்கிறது. ரெண்டாவது, பொருளாதார நெருக்கடியை சமூக நீதி அரசியலே எவ்வாறு அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறி, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.